ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் திரைப்படம் வெளியான முதல் நாளிலேயே இந்தியாவில் 52 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள படம் ஜெயிலர். சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் தமனா, ரம்யா கிருஷ்ணன், சிவராஜ்குமார், மோகன்லால், வசந்த் ரவி, விநாயகன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அனிருத் இசையமைத்துள்ள இப்படம் நேற்று திரையரங்குகளில் வெளியானது. இந்த நிலையில் படம் வெளியான முதல் நாளிலேயே இந்தியா முழுவதும் 52 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் மட்டும் 23 கோடி ரூபாயும், கர்நாடகாவில் 11 கோடி ரூபாயும், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 10 கோடி ரூபாயும் வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் இந்த ஆண்டில் இயக்குநர் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன் 2 பாகத்தின் முதல் நாள் வசூலை ஜெயிலர் திரைப்படம் முறியடித்துள்ளது. அதோடு வெளிநாடுகளிலும் படம் நல்ல வசூலை அள்ளி வருகிறது.